வெல்கம் டு விகா சமையல். நம்ம இன்னைக்கு கீரைத்தண்டு சாம்பார் செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி உரிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி நார்லாம் இல்லாமல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். தண்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம், நல்லா அலம்பியாச்சு. ஃபுல்லாக அதை எடுத்து வச்சுட்டேன். ஒரு கட்டு தண்டு எடுத்துருக்கேன் நான். ஒரு தக்காளி, மூணு பச்சை மிளகாய் கீரி எடுத்திருக்கேன். வெங்காயம் நான் அதை சேர்க்கலை. வெங்காயம் கடைசியாக நான் வதக்கிட்டு தான் சேர்க்க போகிறேன். பருப்பு வெந்துருச்சு, நம்ம இப்போ சாம்பார் தாளிச்சிக்கலாம். நான் ஒரு 125 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். பருப்பு நல்லா வெந்துருச்சு, லைட்டாக ஒரு தடவை மசிச்சிடலாம். சின்ன எலுமிச்சை பழ அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பேனில் புளி தண்ணியை சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் சாம்பார் புளி சேர்த்துறேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டேன். புளியும் நம்ம சாம்பார் பொடியும் போட்டிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம். இது நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். பருப்புலையே நறுக்கின தக்காளி, பச்சை மிளகாய். இது பார்க்கன்னா தண்டு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வெந்துருச்சுன்னா கம்மியாயிடும். இந்த பருப்பு கூட போட்டே சாம்பார் வைங்க, நல்லாயிருக்கும். இது ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். அதில் புளி வாசனை போகட்டும், போன உடனே அந்த சாம்பாரில் கலந்துடலாம். கொஞ்சமாக நல்லா தண்ணி சேர்த்துருக்கேன் பருப்புலையே. இது நல்லா கொதிச்சு கொஞ்சம் அரை இதை வேகட்டும். தண்டு கொஞ்சம் அரை இது வெந்துருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை அதில் எடுத்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஏன்னா நம்ம புளி தண்ணியிலேயே நம்ம கீரை தண்டை போட்டுட்டோன்னா தண்டில் வந்து நம்ம அந்த புளி போட்ட டேஸ்ட் ஏறிடும். அதுக்காக தான் நான் புளியை நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்படி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். உப்பு காரம் மட்டும் பார்த்துக்கோங்க, சரியாக இருக்குது. கொதிச்சதுன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சிச்சுன்னா சரியாக இருக்குது. இப்போ நம்ம தாளிச்சுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் அடுப்புலேயே போட்டுடலாம். பாருங்கள், தண்டெல்லாம் அவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ 1/4 ஸ்பூன் கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கடுகு வெடிச்சிருச்சு. 1 கைப்பிடி சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். வெங்காயமும் சேர்த்து தாளிக்க போகிறேன். இப்போ வெங்காயம் காஞ்ச மிளகாய் வதக்கிட்டு இப்போ சாம்பாரில் சேர்த்துடலாம். இந்த மாதிரி செய்ய சூப்பராக இருக்கும் சாம்பார். ரொம்ப வாசம் நல்லாயிருக்கும். சாம்பார் தாளிக்க உளுந்த பருப்புலாம் தேவை கிடையாது. நம்ம கடுகும் வெந்தயமும் போட்டாலே நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேர்த்துக்கோங்க. ஆனால் கடுகு வெந்தயம் மட்டும் தாளிக்கும் போது இன்னும் வாசனை நல்லாயிருக்கும். இப்போ 1/4 ஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த சாம்பாரில் போட்டுடலாம். நல்ல வாசனை வந்துருச்சு, இறக்கிடலாம். தாளிச்சாச்சு, சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, கீரைத்தண்டு சாம்பார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.